ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜெயகாந்தம் நினைவு இதழ். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சில அவார்டுகள் வந்து வாங்கியிருப்பார். ஸோ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குடியரசுத் தலைவர் விருது வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? இப்போ குடியரசுத் தலைவர் பேரி ஒரு ஆளை நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ஒருவனை வந்து நம்ம வந்து எப்பயுமே பார்க்க முடியாது. ஏன்னா அவரை வந்து அப்படி ஆட்சி பண்ணுவார். ஓகேங்களா? உன்னை போல் ஒருவனை வந்து நம்ம வாழ்க்கையில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அவரை வந்து ஆட்சி பண்ணுவார். இப்போ உன்னைப்போல் ஒருவன் அப்படின்னா குடியரசுத் தலைவர். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலையும் வாங்க முடியாது, சில நேரங்களில் சில மனிதர்கள் தான் வாங்குவாங்க. ஓகேங்களா? இது கேட்கவே புதுசாக தான் இருக்குது. ஸோ புதினம் சோவியத் நாட்டு விருது இமயத்துக்கு அப்பால். ஸோ இதான் இமயமலை அப்படின்னா இதுக்கு என்னென்ன தான் இந்த சோவியத் ரஷ்யா இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சோவியத் நாட்டு விருது இமயமலைக்கு அப்பால், சாரி இமயத்துக்கு அப்பால். ஸோ ஞானபீட வரது தாமரை விருதுலாம் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எதற்காக எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி ஜெயகாந்தன் சொல்கிறாரு. இதில் தர்மங்களை உபதேசிக்கவே வியாசர் பரதத்தை எழுதினார். ஓகேங்களா? யார் தர்மம் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணோம், அவங்கள வந்து சார்னு கூப்பிடுங்க, வியாசர். ஓகேங்களா? யார் தர்மம் பண்ணாலும் அவங்க நம்ம சார்னு தான் கூப்பிடணும், வியாசர். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜெயகாந்தனை பற்றி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை அப்படியே படிங்க. ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்கள் படைத்தாலும் அந்த பாத்திரங்கள் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை. ஓகேங்களா? இந்த அம்சங்களை அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே அசோகன் அப்படின்னு வச்சுருவோம், அசோகமித்திரன். ஆஃபார் அசோகமித்திரன். கச்சிதமான உருவம், கனமான உள்ளடக்கம், வலுவான நடை, புதிய கருத்துக்கள், புது விளக்கங்கள். ஓகேங்களா? ஆழம், கணம், இந்த அம்சங்களை இவருடைய சிறுகதையில் பூரணமாக காணலாம். ஒரு வாசகம் அப்படின்னா ஒரு வாசகத்துடைய கருத்து வந்து பார்த்திங்கன்னா கச்சிதமாக இருக்கணும், கனமான ஒரு உள் அடக்கம் இருக்கணும் அந்த வாசகத்தில் வந்து. ஓகேங்களா? அது தீபம் இதெல்லாம் 1967 வருது. வாரம் 7 நாளும் தீபம் ஏற்றணும் அப்படின்னு நான் போச்சுக்கோங்க. நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞான செருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஷார்ட்கட். இந்த திமிர்ந்த ஞான செருக்கு, ரொம்ப திமிராக இருந்தாலும் ஆனால் கொஞ்சம் செல்லமாக இருப்பார். ஓகேங்களா? செல்லமாக இருப்பார் செல்லப்பன், கா செல்லப்பன். அந்த கூற்று சொன்னது செல்லப்பன். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு டாபிக். ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறும்பு பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த குறும்பு பண்ணால் வச்சுங்களா, வீட்டில் பசங்க குறும்பு பண்ணால் ஒரு பொருளை பிரளயமே வலிக்கும் வீட்டில். அம்மா என்ன பண்ணுவாங்க, கை விலங்கு போட்டுருவாங்க. குறும்பாக பண்ணுற இருவனை கையில் விலங்கு போட்டுறேன், கை விலங்கு போட்டுறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, கை விலங்கு போட்டுட்டு அம்மா வந்து உபதேசம் பண்ணுறாங்க பையனுக்கு, பிரம்ம உபதேசம். ஸோ உபதேசம் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான், அழுகுறான் கையை விலங்கு போட்டுருன்னு. யாருக்காக அழுதான்? ஓகேங்களா? அவனுக்காக தான் அழுகுறான், கையில் விலங்கு போட்டாங்க, யாருக்காக அழுதான்? அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, அவன் அழுந்தோடனே அம்மாவுக்கு என்னாச்சு, கருணை வந்துருச்சு. ஓகேங்களா? அவன் மேலே. ஸோ கருணையினால் அல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, கருணை வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, சரிவா உன்னை சினிமாவுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் குறும்பு பண்ணாத, உனக்கு வந்து நான் சினிமாவுக்கு கூப்பிட்டு போகிறேன், சினிமாவுக்கு போன சித்தாள். ஸோ குறும்பு பண்ணால் பிரளயம், கை விலங்கு போடுவாங்க. அதுக்கப்புறம் நீ வந்து நீ வாக்குமூலம் தரணும், இந்த வாக்குமூலம் வந்து ரிஷி மூலம், இனிமேல் அது மாதிரி குறும்பு பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் உனக்கு வந்து உபதேசம் பண்ணுவாங்க, இனிமேல் நீ குறும்பு பண்ணாத அப்படின்னு அம்மா உபதேசம் பண்ணுவாங்க. அப்புறம் அவன் அழுகுறான், அவன் அழுததை பார்த்து அம்மா கருணைப்படுறாங்க, கருணையினால் அல்ல. அதுக்கப்புறம் சினிமாவுக்கு கூப்பிட்டு போகிறான், இனிமேல் குறும்பு பண்ணாத, சினிமாவுக்கு போனால் சித்தாள். அதுக்கப்புறம் பார்த்தா புதினங்கள். இந்த புதினங்கள் என்னென்னா புதினா, இந்த புதினா வாங்க எங்கே போகிறான், சென்னையில் பாரிஸ் இருக்குல்லையே அந்த பாரிஸுக்கு போகிறான் புதினா வாங்க. யார்னா இந்த சுந்தர், சுந்தரகாண்டம் தான் சுந்தர், சுந்தர் தான் வாங்க போகிறான் எங்கே, பாரிஸுக்கு புதினா வாங்க. அப்போ என்ன பண்ணுறான், அவனை போலவே உன்னை போலவே வருவேன், அவனை போலவே ஒருத்தன் என்ன பண்ணுறான், அங்கே கூட புதினா வாங்க உன்னை போல என்ன பண்ணுற வார்த்தை, புதினா வாங்க போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்கன்னா இந்த கங்கா வந்து சொல்கிறான், உன்னை போலவே ஒருத்தன் போயிட்டுருக்கான், நீ எங்கே போகிற அப்படின்னு என்ன பண்ணுறான் அந்த கங்கா வந்து கேட்குறா, கங்கை எங்கே போகிறாள் அப்படின்னு வந்து கங்கா தான் கேட்குறான், யார் அந்த சுந்தர கேட்குறான். ஸோ இந்த கங்கா என்ன பண்ணிட்டுருக்காருன்னா அந்த டைமில் வந்து இந்த கங்கா வந்து ஒரு நடிகையோடைய நாடகம் பார்க்குறான், டிவியில் நாடகம் பார்த்துக்கிட்டு தான் அவனை கேட்குறான், சுந்தர் நீ எங்கே போகிற, உன்னை போலேயே ஒருத்தன் போகிறான் கையில் பேக் வச்சுக்கிட்டு புதினா வாங்க பாரிஸ்க்கு, நீ எங்கே போகிற
ஸோ நான் போகிறது இருக்கட்டும், கடைக்கு போகிறேன் நான், புதினா வாங்க, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நான் ஒரு நடிகையோடைய நாடகம் பார்த்துட்டுரு அப்படின்னு கங்கா சொல்கிறா. ஓகேங்களா? உடனே அவன் இது என்ன கதை அப்படின்னு கேட்குறான். ஒரு பெண்ணின் கதை தான் இது, இன்னும் ஒரு பெண்ணின் கதை, இது வந்து ஒரு பெண்ணின் கதை, ஒரு பெண்ணின் கதையை அதில் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு மனுஷனுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, ஒரு வீட்டில் ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதை பற்றி தான் இந்த வந்து இதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறான். ஓகேங்களா? ஸோ பாரிஸுக்கு யார் புதினா வாங்க போகிறா? சுந்தர். அவளை கேட்குறது யார்? கங்கை தான். கங்கா எங்கே போகிறான்னு கேட்குறா. ஓகேங்களா? உன்னை போலே ஒருவன் வந்து கடைக்கு போயிட்டுருக்கான் அப்படிங்கிறான். உடனே சுந்தர், நீ என்ன பண்ணுற? நான் ஒரு நடிகன் நாடகம் பார்க்குறேன் அப்படிங்கிறா. என்ன நாடகம்னு கேட்குறான் அவன். இது வந்து ஒரு பெண்ணின் கதை, ஒரு உலகத்தில் ஒரு மனுஷன், ஒரு வீட்டில் ஒரு மனிதனுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்ற மாதிரி ஒரு கதை மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு முடிஞ்சிச்சு, ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து மூணு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறுகதை. ஒரு குரு என்ன பண்ணுறாரு, அவருடைய சீடர்களை வந்து சந்திக்கிறாங்க. ஒரு குரு வந்து அவங்களோட சீடர்களை வந்து என்ன பண்ணுறாரு, சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, எல்லாத்துக்கும் ஒரு பிடி சோறு என்ன பண்ணுறாரு, ஏன்னா சீடர்கள் ரொம்ப பசியாக இருக்காங்க, ஒரு பிடி சோறு கொடுத்துட்டு கொஞ்சம் இனிப்பும் கரிப்பும் கொடுக்குறாரு. கொஞ்சம் இனிப்பும் கறியும் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீடர்களில் யாரையாச்சும் புதியவர்கள் யாராச்சும் இருக்கீங்களா, புதியவர்கள் யாராச்சும் இன்றைக்கி வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. புதிய வார்ப்புகள். ஓகேங்களா? அந்த புதியவங்க சாப்பாடு பத்தலாம் தேவை அப்படின்னா கேளுங்க, நான் பக்கத்தில் வந்து தரேன். தேவன் அப்படின்னா தேவன், நான் வரேன், வந்து தரேன், பக்கத்தில் தேவனா வந்து தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நீங்கள் வந்து உண்மை, இது வந்து உண்மை தான், பொய் இல்லை, இதை நம்புங்க அப்படிங்கிறாங்க. உண்மையால் தான் சொல்கிறேன், சோறு பத்தலாம் கேளுங்க, சாப்பாடு வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. ஸோ அவ்வளோதான் ஷார்ட்கட்டு. ஸோ ஒரு குரு வந்து பீடத்தில் வந்து என்ன பண்ணுறாரு, அவங்களோட சிஷியர்களை சந்திக்கிறாரு. குரு பீடம் சந்திக்கிறது யுகசந்தி, எல்லாத்துக்கும் ஒரு பிடி சோறு கொடுக்குறாரு, கொஞ்சம் இனிப்பும் கறியும் போடுறாரு, தேவனா கேளுங்க, பக்கத்தில் நானே வராங்கிறாரு, தேவன் வருவார். உங்களுக்கு வந்து புதிய யாராச்சும் புதிய சீடர்கள் வந்திருக்கீங்களா, புதியவர் இருக்கீங்களான்னு கேட்காரு. ஓகேங்களா? அவ்வளோதான் ஷார்ட்கட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கீழே மொழிபெயர்ப்பு நூல்கள் கொடுத்துருக்காங்க. வாழ்விக்க வந்த காந்தி. ஓகேங்களா? பிரெஞ்சு மொழியில் வந்து வந்த காந்தியின் வாழ்க்கை வரலாற்று தான் தமிழாக்கம் பண்ணியிருக்காரு ஜெயகாந்தன். ஓகேங்களா? ஸோ காந்தினாலே வந்து காந்தி வந்து எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான், அப்போ ஃப்ரெஞ்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாறு தான் தமிழாக்கம் பண்ணியிருக்காரு. ஒரு கதையாசிரியரின் கதை, ஒரு கதாசிரியரின் கதை. ஒரு கதாசிரியர்னால் இந்த பிரேம்சந்துன்னு வச்சுக்கோங்க, முன்ஷி பிரேம்சந்த். பிரேம், நம்ம பிரேம்ஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரேம்ஜி வந்து ஒரு கதையாசிரியராக இருந்தால் எப்படி இருக்கும், ரொம்ப காமெடியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவருடைய திரைப்பட படைப்புகளை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உன்னைப்போல் ஒருவன் வந்து அந்த கமலஹாசன் படம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உன்னைப்போல் ஒருவன் படம், அது வந்து கண்டிப்பாக ஒரு தேட்டரில் ஒரு 100 பேர் வச்சு உள்ள படம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஊருக்கு 100 பேர் வச்சு வந்து அந்த படத்தை வந்து பார்ப்பாங்க டெய்லியும். ஓகேங்களா? ஊருக்கு 100 பேர் பார்க்குறாங்க. அந்த படத்தில் ஒரு நடிகை கூட இருக்க மாட்டாங்க. ஒரு நடிகையின் வந்து நாடகம் பார்க்கலாம்னு இருக்குது, ஒரு நடிகை கூட அந்த படத்தில் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ படம் பார்த்துட்டு இருக்கும்போது தேட்டரில் அவங்களுக்கு தெரியும், சில பேர் அந்த டோரை ஓப்பன் பண்ணுவான், சில பேர் என்ன பண்ணுவான், க்ளோஸ் பண்ணுவான், மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருப்பானோ, எரிச்சலாக இருக்கும். சில நேரங்களில் சில மனிதர்கள் அது மாதிரி தான் பண்ணுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. தேட்டரில் உள்ளே பார்த்தினா ஒருத்தன் அழுதுகிட்டு இருப்பான், யாருக்காக அழுகுறன்னு தெரியாமல் அழுதுகிட்டு இருப்பான், சென்டிமெண்ட் சீனுக்கு. ஓகேங்களா? யாருக்காக அழுதான். ஸோ இதெல்லாம் வந்து ஜெயகாந்தனுடைய திரைப்பட படைப்புகள், திரைப்படமான படைப்புகள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முன்னுரையில் முகம் காட்டும் ஜெயகாந்தன் கொடுத்துருக்காங்க. இந்த பாரிஸுக்கு போ அப்படிங்கிற புதினம் நமக்கு தெரியும், புதினா வாங்க பாரிஸுக்கு போனால், இது வந்து ஒரு புதினம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜெயகாந்தன் சில கவிதைகளையும் திரைப்பட பாடல்களையும் படைத்திருக்கிறார். அவரது படைப்பாட்டிலின் இன்னொரு பக்கம் தான் அது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி அவரின் கவிதை ஒன்று சொல்லியிருக்கார். யாருன்னா, எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும். ஸோ யாரை பற்றி? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஓகேவா? இந்த ஏழைகள் வந்து கோட்டைக்கு போகணும் அப்படின்னா வச்சிங்களேன், ஏழைகள் வந்து கோட்டைக்கு போகணும் அப்படின்னா கண்ணீர் சிந்தி நம்ம என்ன படிக்கணும், கண்ணீர் சிந்தியாச்சும் படிக்கணும், அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், கோட்டைக்கு போக முடியும். ஓகேங்களா? கோட்டைங்கிறது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இது சொன்னது யார் அப்படின்னா, நம்ம ஜெயகாந்தன். அப்போ தான் நமக்கு ஜெயம் உண்டாகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோட்டைக்கு போனால் தான் ஜெயம் உண்டாகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் அப்படியே பார்த்துக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சிறுகதை வந்து கொடுத்துருக்காங்க, தர்க்கத்திற்கு அப்பால். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அப்படியே இந்த ஸ்டோரி மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், படிச்சுக்கிட்டு கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஜெயகாந்தன் பேசி எதற்காக எழுதுகிறேன் என்ற தலைப்பில் கட்டுரையாக தொகுக்கப்பட்டுள்ள பகுதி யுகசந்தி என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. ஸோ யுகசந்தின்னு நமக்கு தெரியும், யுக சந்தி அப்படின்னா இந்த குருப்பீடத்தில் என்ன பண்ணியிருக்காரு, சிஷியர்களை வந்து குரு சந்திக்கிறாருன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து ஒரு சிறு கதை. ஓகேங்களா? அது வந்து ஒரு சிறு கதைன்னு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அந்த தொகுப்பில் தான் அது வந்து எதற்காக எழுதுகிற இடம்பெற்றிருக்கு கட்டுரையாக. தர்க்கத்திற்கு அப்பால் என்னும் சிறுகதையும் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது. ஸோ இந்த யுகசந்தி என்ற தொகுப்பில் உள்ள இடம்பெற்றுள்ள தர்க்கத்திற்கு அப்பால் என்னும் சிறுகதையும் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன. தான் வாழ்ந்த காலத்தில் சிக்கல்கள் பலவற்றை ஆராய எடுத்துச் சொல்ல தன் பார்வைக்கு உட்பட்ட தீர்ப்பை சொல்ல அவர் மேற்கொண்ட நடவடிக்கை படைப்பு. அவருடைய படைப்புகள் உணர்ச்சி சார்ந்த எதிர்வினைகளாக இருக்கின்றன. இதுவே அவருக்கு சிறுகதை மன்னன் என்னும் பட்டத்தை தேடி கொடுத்தது. ஜெயகாந்தன் வந்து சிறுகதை மன்னன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஷார்ட்கட்டு. கண்டிப்பாக இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பிடிச்சது லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த சிறுகதை புதினம். இது வந்து ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குரு சீடரை சந்திக்கிறாரு, நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து குறும்பு பண்ணுற ஒரு பையனை பற்றி இருக்கும். இதை வந்து சுந்தர் வந்து புதினா வாங்க போகிறத பற்றி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.